மெல்ல அவளை நைச்சியமாக பேச அழைக்கிறாள். எல்லே இளம் கிளியே இன்னமும் உறங்குதியோ? கொஞ்சம் நாம சொல்லுவோம் அல்லவா சாம பேத தான தண்டம், கொஞ்சம் மிரட்டி பார்க்கிறது முடியலையா பணிவாக? ஏனென்றால் தான் பெறுதற்குரிய மேலான அந்த நன்மை இந்த பெண்ணுக்கும் கிடைத்து விட வேண்டும். பக்தியில் இருக்கக்கூடிய அழகே அதுதான். பக்தியில் தன்னலம் என்பது இல்லை, பக்தி என்பது பொது நலம். அதுதான் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் அவளை இன்னமும் உறங்குதியோ, நீ பேயின் வாய்ப்பட்டாயோ, அனந்தலோ ஊமையோ செவிடோ, கும்பகர்ணன் உனக்கு உரிய தூக்கத்தை வரமாக கொடுத்தானோ என்றெல்லாம் அவளை அச்சுறுத்தியவள் மெல்ல அவளுக்கு ஏதாயிலும் ஒரு நன்மையை செய்தாக வேண்டும் என்பதற்காக மெல்ல அவளிடம் நைச்சியமாக பேசுகிறாள். எல்லே இளங்கிளியே இன்னமும் உறங்குதியோ? சில் என்று அழையேன் மின் நங்கை மீர் போதருகின்றேன். வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுங்க. நேற்று சொன்ன உறுதிமொழி என்னாயிற்று? இன்று எங்களோடு கலந்து வருவதாக சொன்ன உறுதிமொழி என்னாயிற்று? ஒல்லை நீ போதாய், உனக்கு என்ன வேறு உடையை எல்லோரும் போந்தாரோ? உடனே அவள் உறங்கிக் கொண்டே கேட்கிறாள், அது சரி, அது எவ்வாறாக இருக்கட்டும், நேற்று சொன்னது என்னை அழைக்க வந்திருக்கிறீர்கள், எல்லோரும் வந்து விட்டீர்களா? ஏனென்றால் எல்லோரும் வந்து விட்டீர்களா என்றால் யாரேனும் ஒரு சிலர் வரவில்லை என்றால் அவர்களும் வந்து விடட்டும், அதுவரைக்கும் நான் உறங்கிக் கொண்டிருக்கிறேன் என்கின்ற எண்ணத்தில் அவள் இருக்கிறாள். ஆகவே வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடு. ஆகவே போதந்தார் நீயே எண்ணிக்கொள். இந்த மாயனை பாடுவதற்காக எல்லோரும் வந்து விட்டார்கள், நான் சொல்லிய எல்லோரிலும் உனக்கு யாரேனும் குறை இருப்பதாக நீ நினைத்தால் நீ வந்து எங்களை எல்லோரையும் எண்ணிக்கொள், அப்படியாவது நீ எழுந்து வா, நாம் சேர்ந்து போவோம் என்று அவளை கொஞ்சம் நைச்சியமாக கூப்பிட்டு முயலுகிறாள். ஆகவே நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே. இப்ப எல்லோரும் மெல்ல சென்று அவனுடைய திருக்கோவில் முன்னே நிற்கிறார்கள். வாயில் காப்பவன் ஆகிய அந்த துவாரபாலகரிடம் முறையிடுகிறாள் நாச்சியார், மணிக்கதவம் தாழ்த்திறவாய். துவார பாலகர்களே, உங்களுடைய மேலான தலைவன் இருக்கக்கூடிய நாரணன் இருக்கக்கூடிய அந்த கோவிலினுடைய வாயில் கதவுகளை திறவுங்கள், மணிக்கதவம் தாழ் திறவாய். ஆயர் சிறுமியோருக்கு அரைப்பறை மாயன் மணிவண்ணன் நன்னலே வாயின்னு இருந்தார். வாயின்னா உண்மைன்னு அர்த்தம், வாய்மைய வாயின்னு சொல்லணும், சத்தியம். எங்களை போன்ற சிறுமியர்களுக்கு உறுதி தருவதாக நேற்றே கண்ணன் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார். நாங்கள் ஏன் வந்திருக்கிறோம் என்றால் நாங்களாக வரவில்லை, கண்ணன் எங்களுக்கு இன்று எங்களுக்கு பறை தருவதாக வாக்களித்திருக்கிறார். நென்னாலே வாய் நேர்ந்தார், தூயோமாய் வந்தோம், அதனால் அந்த நம்பிக்கொண்டு நாங்கள் எங்களுக்குரிய தூய்மையை மேற்கொண்டு இங்கு வந்திருக்கிறோம். துயிலட பாடுவான் வாயால் முன்னம் மாற்றாதே அம்மானி நேய நிலை கதவம் நீக்கு. ஆகவே அவனது புகழை பாடுகிறோம், ஆகவே அவனுடைய திருக்கதவத்தை நீ திறந்து விடு. அவனை நாங்கள் கண்ணார கண்டு மனமாற அவனினுடைய பெருமையை பேசி அவனது அருளாகிய பறையை பெறுதற்கு முயலுகின்றோம். அம்பரமே, தண்ணீரே, ஷோரே, அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலாய் எழுந்துறாய். நீயே எல்லாமாக இருக்கிறாய். ஏன்னாக்க நீதான் எல்லாவற்றையும் உரியவனாக இருக்கிறாய். ஏனென்றால் ஒரு ஆழ்வார் பாடுறார், உண்ணும் சோறும் பருகக்கூடிய நீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் நீயே, எல்லாம் அக்கண்ணனை. அப்படிப்பட்டவனாக இருக்கக்கூடியவனை கொம்பனாருக்கு எல்லோரும் எல்லாம் கொடுந்தே குலவிளக்கே, எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய், அம்பரம் ஊடு அறுத்து ஓங்கி உலகு அளந்த உம்பர் கோமானை உறங்காது எழுந்துறாய். வானத்தை கிழித்து கொண்டு அன்று வானுலகையும் அளந்தவன் ஆயிற்றே நீ. அப்படிப்பட்டவன் இன்னமும் உறங்குவதில் என்ன பயன்? நாங்கள் எல்லோரும் அதிகாலை பொழுதில் எங்களை தூய்மைப்படுத்திக் கொண்டு உன்னை சேவிக்கவும் உன்னை துயில் எழுப்பவும் வந்திருக்கிறோம். நீ இன்னமும் உறங்கிக் கொண்டிருந்தால் யார் எங்களுக்கு அருளை பாராட்டுவார்கள்? ஆகவே எழுந்திராய் என்று சொல்லி உகந்து மதகளிற்றின் ஓடாதே தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே, நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை தரவாய். நப்பின்னை என்பது தென்னக மரபுல கண்ணனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு துணை.
வடபுலத்தில் சொல்லப்பட்ட ராவை மரபு தென்னகத்தில் இல்லை. இந்த நப்பிண்ணை என்கின்ற மரபு ஆண்டாள் காலத்துல மட்டும் இல்ல, ஆண்டாளுக்கு முன்பு சிலப்பதிகாரத்திலேயே இது சொல்லப்பட்டிருக்கிறது. சிலப்பதிகாரத்துல கோவலனும் கண்ணகியும் ஆயர்களினுடைய பகுதியில அடைக்கலமாக சென்று சேர்ந்த பின் கோவலனும் கண்ணகியும் இல்லத்துல கண்ணகி பரிமாற கோவலன் உணவினை உண்டு கொண்டிருக்கிறான். இந்த காட்சியை பார்த்த இடையர் குல பெண்கள் இவர்கள் இருவரையும் கண்ணனை போலும் நப்பின்னை போலும் காட்சி அளிக்கிறார்கள் என்று பாராட்டுகிறார்கள். ஆகவே சிலப்பதிகாரத்துல இந்த நப்பின்னை என்கின்ற ஒரு உறவு முறை, ஒரு பெண் கண்ணனுக்கு உரியவளாக இருந்தாள் என்கின்ற செய்தி சங்க காலத்திலிருந்து தொடர்ந்து வரக்கூடிய ஒன்று. இந்த ராதை வழக்கம் தென்னக மரபில் இல்லை. ஆகவே இங்கு நப்பின்னை மனையாளாகவே சுட்டப்படுகிறாள். ஆனால் வடபுலத்துல இருக்கக்கூடிய ராதை என்பவள் சில இடங்களில் மனையாளாகவோ, சில இடங்களில் தோழியாகவோ, சில இடங்களில் அந்த குலத்து தோன்றிய முன்னோளாகவும் தான் கருதப்படுகிறாள். ஆகவே தென்னகத்துல சொல்லப்பட்ட நப்பின்னை என்பது கண்ணனது துணையாகவே கொள்ள வேண்டும். ஆகவே முதல்ல யசோதையிடம் முறையிட்டுட்டு அடுத்தது நப்பின்னை கிட்டவரா. ஆகவே நந்தகோபன் மருமகளே, நப்பின்னாய் அவன் உன்னோடு சேர்ந்து உறங்கி கொண்டிருக்கிறான், நீ எழுந்து வந்து முதலிலே இந்த கதவை திறந்து உன்னுடைய அருளை காட்டு. வந்து எங்கும் கோழி அழைத்தன கான், மாதவி பந்தல் மேல் பல்கால் குயில் இனங்கள் கூவியன கான். காலை பொழுதுல எந்தெந்த பறவைகள் எல்லாம் ஒலிக்கின்றன என்பதை எடுத்து சொல்லி பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வலை ஒழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்து. நாங்கள் யாரை பாடி கொண்டிருக்கிறோம்? உன் நாயகனாகிய கண்ணனைத்தானே பாடி கொண்டிருக்கிறோம். அதற்காக நீ மகிழ வேண்டாமா? வந்து உன்னுடைய கையில் இருக்கக்கூடிய வளையல்கள் எல்லாம் ஒலி செய்யக்கூடிய அளவிலே இந்த கதவை திறந்தாய் என்றால் நாங்களும் இதுகாரும் பாடியதற்கு உண்டான பேராக அந்த மாயவனை நாரணனை கண்ணார காண்போம் அல்லவா என்று சொல்லி குத்து விளக்கு எரிய கோட்டுக்கால் கட்டிலின் மேல் மெத்தென்று பஞ்ச சயனத்தில் மேல் ஏறி கொத்து அலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா. அழகா கேட்கிறாள், நீ நப்பின்னையினுடைய மார்பிலே கண் துயின்றதினால், அந்த மென்மையான மார்பகத்திலே நீ படுத்து கண் துயின்றதினால் உன்னை மறந்து உறங்குகிறாயா நீ? கண்ணனே, இது முறையல்ல. ஆகவே வாய் திறவாய், அந்த தூக்க மயக்கத்திலேயே அது உனக்கு இன்பமாக இருக்கிறது என்று எங்களை மறந்து விட்டாயா? வாய் திறவாய், மைத்தடம் கண்ணினாய், நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலெழ ஒட்டாய் கண். உடனே நப்பிண்ணையையும் சொல்லுகிறாள், மைபூசப்பட்ட கண்ணை உடைய நப்பிண்ணையே, உன்னுடைய மார்பிலே அவன் அழகாக தூங்குகிறான் என்பதற்காக அவன் உறக்கத்தை கலைப்பதற்கு நீயும் ஆசைப்படாமல் அவன் உறங்குவதற்கு தொடர்ந்து உதவி கொண்டிருக்கிறாய். ஆகவே எத்துணையேலும் பிரிவு ஆற்றுகிறாய். அவன் உறங்கி விழுத்தான் என்றால் உன்னை பிரிந்து விடுவான் என்கின்ற கவலை உன்னுள் இருக்கிறது போல். ஆகவேதான் அவனை எழுப்பாமல் அவனை நாங்கள் பாடிக்கொண்டிருந்த பொழுதும் கூட அதை சற்றளவும் பொருட்படுத்தாமல் அவன் மேலும் உறங்குவதற்கு துணையாக நீ அவனை எழுப்பாமல் இருக்கிறாய் போலும். இதுதான் உன்னுடைய தத்துவமோ? இதுதான் உன்னுடைய கொள்கையோ? ஆகவே எங்கு எழுப்பினால் அவன் உன்னை பிரிந்து விடுவான் என்கின்ற கவலையோ? ஆகவே இது அன்று தகவு, இது முறையல்ல. உன்னை போன்றோர்களுக்கு இது பெரிய முறையான ஒன்று அல்ல. எத்துணை பக்தர்கள் அவனை சேவிப்பதற்காக வந்திருக்கிறோம். இதை சற்றளவேனும் மனம் கொள்ளாமல் நீ இவ்வாறு செயல்படுதல் என்பது முற்றிலும் தவறாகும், இதனை செய்யாதே என்று சொல்லி முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயில் எழாய் செப்பம் உடையாய் திரள் உடையாய் செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயில் எழாய். தேவர்களுக்கு நீ தலைவன், முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கும் உதவி செய்யக்கூடிய தலைவன் நீ. எதிர்க்கக்கூடிய அசுரர்களுக்கெல்லாம் வெப்பமான எதிர்ப்பை காட்டக்கூடியவன் நீ. எப்படி மேலும் என்ன? செப்பு அன்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயில் எழாய். நப்பின்னையினுடைய கல்வனாய் இருக்கக்கூடியவனே, நீ உறக்கத்தை தவிர்க்க மாட்டாயா? உக்கமும் தற்றொழியும் தந்து உன் மணாளனை இப்பொழுதே எம்மை நீராட்டு ஏலோர் எம்பாவாய். ஆகவே என்ன செய்யணும்?
அவன் எழுந்துறதற்கு உண்டான மங்கள பொருளை எல்லாம் அட்டமங்கலம்னு பேர். பெரியவர்களையும் அரசனையும் தெய்வங்களையும் எழுப்புகின்ற பொழுது அட்டமங்கலம் என்று எட்டு விதமான மங்கள பொருளை கொண்டு சென்று அதன் முன்னே வைத்து அவனை எழுப்ப வேண்டும் என்று பொருள். ஆகவே அந்த விசிறி, கண்ணாடி, இரட்டை கயல், கும்பம், விளக்கு, இதெல்லாம் புது துணி, இதெல்லாம் அட்டமங்கலத்துல வரும். இவைகளை கொண்டுதான் தினமும் அரசனையும் இறைவனையும் துயில் எழுப்ப வேண்டும் என்பது விதி. ஆகவே இவைகளை எல்லாம் கொடுத்து அவனை நீ எழுப்ப மாட்டாயா நப்பினை என்று கேட்டு ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதழிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றம் உடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயில் எழாய் மாற்றார் உனக்கு வலி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அண் அடி பணியுமா போதே போற்றியாம் வந்தேன் புகழ். இதுதான் அழகு. உன்னுடைய திருவாயிலே உன்னை எதிர்ப்பதற்கு ஆற்றல் இல்லாதவர்கள் உன் திருவடிகளிலே வந்து விழுந்து வணங்க அவர்கள் எவ்வாறு வணங்குகிறார்களோ அதுபோல் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் மீது நீ தயைதான் காட்டணும். அதாவது தோற்றவர்களாக நாங்கள் வந்து நிற்கிறோம். உன்னுடைய மேலான அருளை பெற வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் இழந்தவர்களாக நாங்கள் வந்து நிற்கிறோம். அப்படிப்பட்ட எங்கள் மீது உன்னுடைய மேலான கருணையை நீ காட்ட வேண்டும். அதற்காகத்தான் வந்து நிற்கிறோம். நீ கண் விழித்து உன்னுடைய அருளை காட்ட மாட்டாயா? அங்கன் மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டில் கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறி சிறிதே என் மேல் விழியாய். ரொம்ப அழகான இடம். நாங்கள் வாயிலே வந்து நிற்கிறோம். நீ வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட சொல்ல வேண்டும். தாமரை மலரை போன்ற உன்னுடைய திருநயனங்கள் மெல்ல திறந்து அந்த பார்வையினால் எங்கள் மீது பட்டது. எல்லோரும் நாம் என்ன நினைக்கிறோம்? தெய்வத்தை நாம் சென்று பார்ப்பதுதான் வழிபாடுன்னு நினைக்கிறோம். தெய்வத்தை நாம பார்க்கணும்னா எங்க வேணாலும் போய் பார்த்துள்ள. நாம் ஏன் தெய்வத்தை சென்று பார்க்கிறோம்னா அந்த தெய்வத்தின் பார்வை நம்ம மீது படும். அதுதான் முக்கியம். ஆகவே நான் உன் வாயிலே வந்து நிற்கிறேன். உறங்கி கொண்டு இருக்கக்கூடிய நீ உன்னுடைய மேலான விழிகளை திறந்து எங்களை சற்று பார்க்க கூடாதா? ஆகவே மாறி முலை முழங்கில் மண்ணிற் கிடந்து உறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி ஊரினிமிருந்து முழங்க புறப்படும் குகையினுள்ளே இருக்கக்கூடிய சிங்கம் உறக்கம் கலைந்து தன்னுடைய உடல் சோம்பிலை எல்லாம் உரித்து கொண்டு சிலிர்த்து எழுந்து வருவது போலே கண்ணனே நீ எழுந்து வரமாட்டாயா? ஆகவே கோயில் நின்று இங்கானே கொந்தருளி கொப்பு உடைய சிறிய சிங்காத்தனத்து இருந்து உனக்கு உரிய சிங்காசனத்திலே அமர்ந்து எங்களை போன்று அடியவர்கள் வந்து வேண்டுகின்ற பொழுது உரியனவற்றையெல்லாம் கொடுக்கக்கூடிய தகுதிக்கு உரியவனே. ஆகவே எங்கள் காரியத்தை ஆய்ந்து நீ அருள வேண்டும். நாங்கள் எதற்கு வந்திருக்கிறோம், எங்களது நோக்கம் என்ன என்பதை நீ ஆய்ந்து அருள வேண்டும். அன்று இவ்வுலகம் அளந்த அடி போற்றி எப்படி எல்லாம் பாராட்டுகிறாள். அன்று உலகத்தை அளந்தவன் நீ வாமனாய் வந்து திருவிக்கிரமனாய் சென்று அங்கு தென்னிலங்கை செற்றாய் ராமாவதாரத்திலே இலங்கையர்க்கு அவன் ராவணனை அழித்தாய் பொன்ற சகடம் உதைத்தாய் கன்று குணிலா இதெல்லாம் கிருஷ்ணாவதாரத்தில் நடந்த நிகழ்வுகள் குன்று குடையாய் எடுத்தாய் வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்று என்று உன் சேவகமே எத்தி. இப்படி எல்லாம் நீ எவ்வாறு எல்லாம் உன் எதிரிகளை அழித்தாய் என்று எவ்வாறு எல்லாம் உன் அடியவர்களுக்கு அருளினாய் என்று உன் புகழை நாங்கள் பாடுகிறோம். அந்த பாடலை கேட்டு எங்களுக்காக நீ இறங்கி எங்களுக்கு உரிய பறையை தரமாட்டாயா? எப்படி இருந்தவன் ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து நீ அப்படி வந்தவன். ஆகவே தேவகிக்கு மகனாக பிறந்து பிறந்த இரவே ஒழிக்கப்பட்டு மறைக்கப்பட்டு நீ யசோதையினுடைய ஆயர்பாடிக்கு வந்து சேர்ந்தவன். ஆகவே நீ இவ்வாறு இருந்ததினால் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து இப்படிப்பட்ட உன்னிடம் நாங்கள் எங்களுடைய வருத்தத்தை எல்லாம் நீக்குமாறு வந்து நிற்கிறோம் பாடுகிறோம். இதனை கேட்டு எங்களுக்கு அருள் புரிய மாட்டாயா? மேலும் எப்படியா மாலே? இந்த மால் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா மயக்கத்தை தருபவன் பொருள்.
ஆனா இந்த இடத்துல அவனுடைய பிள்ளை விளையாட்டு நமக்கு மயக்கத்தை தருகின்ற ஒன்று என்றாலும் இவன் மயக்கத்தை நமக்கு நீக்குபவன், உலக பற்று என்கின்ற மயக்கத்திலிருந்து நம்மை நீக்குபவன். ஆகவே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையர் செய்வனகள் வேண்டுவன கேட்டியல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பஞ்சஜன்யமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடு உடையனவே சாலப்பெரும் பறைய பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளின் இலையாய் அருள். உன்னுடைய அனைத்து விதமான ஆயுதங்களையும் எடுத்து சொல்லி இவைகளெல்லாம் இந்த உலகின் கண் இருக்கக்கூடிய உயிர்களை காப்பதற்காக இருக்கின்றன. ஊழி பெருவெள்ளம் வந்தபொழுது நீ மட்டும் ஆளிலையில் துயின்று வந்தவன் அல்லவா? அப்படிப்பட்ட தன்னாற்றல் உடையவனே எங்களினுடைய வேண்டுகோளை கேட்டு எங்களுக்கு உரியன செய். நீ எப்படிப்பட்டவன்? கூடாரை வெல்லும் ஸ்ரீ கோவிந்தன். உன்னை எதிர்ப்பவர்களை இயல்பாக வெல்லக்கூடிய ஆற்றலை பெற்ற இடையர்குல தலைவன் கோவிந்தா, உந்தனை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம். எதற்காக உன்னை நாங்கள் பாடுகிறோம்? உன்னால் பெறப்படக்கூடிய அல்லது உன்னால் தரப்படக்கூடிய நன்மைகள் தான் என்ன? சூடகமே, தோள்வளையே, தோடே, செவிப்பூவே, பாடகமே என்று அணைய பல்கலனும் யாம் அணிவோம்? உன்னுடைய அருள் கிடைத்து விட்டது என்றால் இந்த நோன்பு காலம் முடிந்ததற்கு பிறகு இத்துணை அணிகலன்களையும் நாங்கள் அணிந்து கொள்வோம். அதுபோல என்ன புதிய ஆடைகளை உடுப்போம், ஆடை உடுப்போம். அதன் பின்னே பார்ச்சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார். பாலினால் செய்யப்பட்ட சோறு, அதிலே நெய்யை மிகுதியாக ஊற்றி அந்த நெய்யானது சோற்றினை கையில் எடுக்கின்ற பொழுது நெய்யானது முழங்கை அளவினுக்கு வழியக்கூடிய நிலையில் நாங்கள் அவ்வளவு உயர்ந்த உணவை உண்ணுவோம். இவை எல்லாம் உன் அருள் என்கின்ற வரம் கிடைத்ததற்கு பிறகு. அது வரைக்கும் நாங்கள் நெய் உண்ணோம், பால் உண்ணோம், அங்கு கொண்டு சேர்த்துக்கணும். ஆகவே கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம். அறிவு ஒன்றும் இல்லாத ஆய்குலத்து உன் தன்னை பிறவி பெருந்தனையும் புண்ணியம் யாம் உடையும். நாங்கள் அறிவற்றவர்கள் தான், எளிமையானவர்கள் தான், இறங்கத்தக்கவர்கள் தான். ஆனால் எங்களுக்கு மேலான கதி கிடைப்பதற்கு நீ ஒருவன் இருக்கிறாய், அதுதான் முக்கியம். ஆகவே நீ ஒருவன் இருக்கிறாய், குறைவு ஒன்றும் இல்லாத கோவிந்தா. உன்னை வணங்கக்கூடிய எங்களுக்கும் குறைவு இல்லை, உனக்கும் எந்த விதமான குறைவும் இல்லை. உந்தனோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. உனக்கோடு நாங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிற பந்தம் யார் ஒருவராலும் நீக்க முடியாது, தவிர்க்க முடியாது. ஆகவே இறைவாய் நீ தாராய் பறை. எல்லோருக்கும் மேலானவனே இறைவனே, எங்களினுடைய வேண்டுகோளை ஏற்று எங்களுக்கு உரியனவற்றை தந்து உதவு என்று சொல்லி சிற்றம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேள். அதிகாலை பொழுதிலே வந்து பொன் போன்ற தாமரை மலரினை போன்று சிவந்திருக்கக்கூடிய உனது திருவடியை நாங்கள் ஏன் வணங்குகிறோம், என்ன வேண்டுகிறோம் என்றால் கடைசி வரிதான், எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தனோடு உற்றோனே ஆகும். இந்த உறவு முறையை எனக்கு கொடுத்து விடு. இந்த ஒரு பிறவி மட்டுமல்ல, இனி வருதற்குரிய எல்லா பிறவிகள் ஏழேழு பிறவிகளும் உன்னோடு இருக்கக்கூடிய அந்த ஐக்கிய பாவத்தை கொடுத்து விடு. மற்றைய நம் காமங்கள் மாற்று. ஏனைய பிறவித்தின் மீது நாங்கள் வைத்திருக்கக்கூடிய ஆசைகளையெல்லாம் நீ மாற்ற வேண்டும். அவ்வாறு நீ மாற்றினால் எங்களுக்கு இதனை காட்டிலும் நன்மை பயக்கக்கூடிய வாழ்க்கை முறை ஏதும் இருக்காது. ஆகவே இதனை நீ செய்தால் பாட்டினுடைய இந்த பாவை பாட்டினுடைய இறுதி பகுதிக்கு வருகிறோம். வங்க கடல் கடைந்த மாதவனை அமிர்தம் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கக்கூடியவனே பின்னாளில் வங்க கடலை கடைந்து பாலமிட்டான். அப்படிப்பட்டவன் கடலோடு தொடர்புடையவன். பிறந்தது பார்க்கடல், கடைந்தது பார்க்கடல், சேது பந்தனமாக இட்டது வங்கக்கடல். ஆகவே வங்கக்கடல் கடைந்தவனாகிய அந்த மாதவன் கேசவனை திங்கள் திருமுகத்து சேயழையார் சென்று இறைஞ்சி நிலவினை போன்று மலர்ந்த முகத்தை கொண்டிருக்கக்கூடிய இளம் பெண்கள் எல்லாம் சென்று அவன் கோவில் முன்னே வழிபட்டு அங்க பறை கொண்ட ஆற்றை அந்த வழிபாடு முடிந்ததற்கு பிறகு அவனால் அருளப் பெற்ற அருளையெல்லாம் பெற்று தங்களுக்கு உரிய உன்னதமான வாழ்க்கையை பெற்றுள்ள அந்த பெண்களினுடைய வாழ்க்கை முறையை அணி புதுவை பைங்கமல தன் தெரியல் பட்டர்பிரான். புதுமை வயல்னாக்க தில்லி புத்தூரில் இருக்கக்கூடிய பட்டர்பிரானாகிய பெரியாழ்வாரினுடைய மகளாகிய கோதை.
நான் சொன்ன சங்க தமிழ் மாலை 30 மேலே சொல்லப்பட்ட இந்த 30 பாடல்களும் சங்க மரபினுக்கு உட்பட்டு எவ்வாறு இந்த பாவை நோன்பினை செய்வது, எவ்வாறு வழிபடுவது, எவ்வாறு அந்த மாயவனை புகழ்வது போன்றனவற்றையெல்லாம் முறையாக சொல்லி செய்த இந்த பாடல் 30 தப்பாமே தவறாமல் இங்கு இப்பரிசு உரைப்பார். இதனை உணர்ந்து யாரெல்லாம் எடுத்து சொல்லுகிறார்களோ ஈரிரண்டு மால்வரை தோல் செங்கல் திருமுகத்து செல்வ திருமாளால் மிகப்பெரிய ஆற்றலுக்கு உரியவனோ 4 கரங்களை கொண்டவனும் ஆகிய அந்த நாராயணனினுடைய மிகப்பெரிய அருளானது முழுமையுமாக கிடைக்க பெற்று எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் என்பாவாய். ஆகவே பாவை நோன்பை நோற்றதினாலே அந்த நாரணனது நல்லருள் எல்லோருக்கும் வந்து சேரும். இதனை யார் சொல்லுகிறேன் என்றால், இந்த நோன்பினை முழுமையுமாக செய்து மேலான ஒரு வாழ்வை பெற்றவளாகிய கோதை பட்டர்பிரானின் மகள் ஆகிய நான் சொல்லுகிறேன். இதனை ஏற்று எல்லோரும் இனி வரக்கூடிய நாளை முதல் நாள் மார்கழி நாளையிலிருந்து இந்த நோன்பினை 30 தொடர்ந்து செய்யக்கூடியவர்களுக்கு அந்த அரங்கனினது மேலான திருவருளும் வாழ்நாள் முடிந்ததன் பின் பரம் என்று சொல்லக்கூடிய வைகுந்த பதவியும் வாய்க்கும் என்கின்ற சொல்லோடு இன்றைய இந்த விளக்கத்தை முடிக்கின்றேன். நன்றி.